அந்த அதுக்கு ஆப்போசிட்ல சைடுல வெட்டணும் அதை. குட் மார்னிங் மக்களே. சோ டே 3 இன் ஹனிமூன் ஜாலி டம்டம் போயிட்டு இருந்துருக்கு. சுத்தி பாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு அப்படின்னு கை சொல்லிருந்திருக்காரு. தங்கச்சி பாப்பாவுக்கு ஏமா லக்கி இன்னைக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காங்க மக்களே. அவங்களோட பாட்டி வாங்கின ஜீன்ஸ் பேண்ட் முனிமா பாட்டி ஜீன்ஸ் பேண்ட் அதுக்கு மேல ஒரு டாப் போட்டிருக்காங்க மக்களே. நமக்கு இன்னைக்கு டிஃபனுக்கு பிரெட் ஆம்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்பிட்டாங்க போல சும்மா ஏதாவது உருட்டாத பொருண்டா எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியல. ஸ்பூன் வேற எடுத்து வச்சு இரு நான் சொல்ற மாதிரி இருக்கல. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பூனை வச்சு குத்துணும். எந்த ஒரு கார்னர்ல குத்து அந்த ஸ்பூனை வச்சு கார்னர்ல குத்துனா கேனா. இப்ப அந்த அதுக்கு ஆப்போசிட்ல சைடுல வெட்டணும் அதை அந்த கத்தியை வச்சு வெட்டு. ஏய் வெட்டுனால இழுத்துனது ஓ கட் பண்ணுமா கத்தி சார்பாலே பிரதர் அதெல்லாம் தர மாட்டாங்க. ஓகே இப்ப இத என்ன பண்ணுது அது அப்படியே குத்தி சாப்பிடணும் அதை. தேங்க் யூ ப்ரோ பிரெட். இன்னைக்கு நம்ம அப்டேட் இன்னொரு பிளேஸ் போய் அங்க ஒரு ரூம்ல ஸ்டே பண்ண போறோம். அதுக்குதான் இப்ப நம்ம எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்க போக போறோம் தெரியல மக்களே. அப்படியே சுத்தி பாக்குறதுக்கு நம்ம சூஸ் பண்ணது காஷ்மீருக்கு 4 டேஸ் 5 நைட்ஸ் பேக்கேஜ். பர் பர்சனுக்கு 35,000 ருபீஸ் இவங்க சார்ஜ் பண்ணாங்க. இந்த அமௌண்ட்குள்ளேயே நமக்கு அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல், அதுலயும் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணாங்க. நம்மள கைட் பண்றதுக்கு ஒரு கைட் அலாங் வித் கேப் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லங்க, நீங்க டொமஸ்டிக்காவோ இல்ல இன்டர்நேஷனலாவோ எந்த ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னாலும் ஜாலி ஹாலிடேஸ் ரொம்ப கம்மி பட்ஜெட்ல உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இஎம்ஐ ஆஃபரை அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. சோ நம்மளோட சேனல் பார்த்து நீங்க உங்களுக்கு கால் பண்றீங்க அப்படின்னா 500 ருபீஸ் நீங்க பே பண்ணா போதும், உங்க டூர் பேக்கேஜ் அவங்க புக் பண்ணிடுவாங்க. சோ அதுக்கப்புறம் இஎம்ஐ மெத்தட்ல நீங்க பே பண்ணி உங்க டூரை நீங்க என்ஜாய் பண்ணலாம். மிஸ் பண்ணாதீங்க மக்களே, டிஸ்கிரிப்ஷன்ல ஜாலி ஹாலிடேஸ் உடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. உடனடியா உங்களுக்கு கால் பண்ணி உங்க டூரை புக் பண்ணுங்க. வெப்பமே அந்த பிளவர் தான் சாமந்தி தான் இல்லடி இது. ஏய் அந்த மாதிரி தான் இருக்கு பாக்க. இது பாத்தியா ரோஸ், ஊர்லாம் இத பாக்கவே முடியாது. நம்ம ஊர்ல வளராது, வளர்ந்தாலும் அறுத்துட்டு போயிடுவாங்க. இது பாரு மரம் மாதிரி இருக்கு பாரு. ஏய் ஒயிட் ரோஸ் டி மரம் மாதிரி இருக்குல்ல அப்படியே. மக்களே இப்ப நம்ம வந்து மொகல் கார்டன் ஷாலிமார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்க ஃபுல்லா வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் மக்களே இருக்காங்க. ஐயோ நான் போயிட வேண்டாம், அப்படியே திரும்பி நான் போயிட வேண்டாம். நான் அப்படியே கையில நிறைய எடுத்துட்டு வந்துட்டேன் மக்களே. புரிய உருண்ட. ஆனா உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லடி.
எங்க வந்து கஞ்சி ஊத்தி நெருக்கடி லக்கிக்கு லக்கி படானுக்கு மார்னிங் வேக்கப் ஆகி லக்கிக்கு வெயில் அடிக்குது பாரு சரியாவே அவங்க ஈட்டே பண்ணல சரி இவன் கேமரா ஆனா இவ்வளவு ஒரு தாய் பாசத்துல நெஞ்ச நக்கிட்டே நமக்கு பசிச்சா நம்ம சொல்ல முடியும் லக்கி பேபி என்ன சொல்லுமா சொல்லுமே ஹங்கரி ஆயிட்டாங்கன்னா மில்க் தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால நம்ம புவா ஃபர்ஸ்ட் குடுத்துட்டோம்னா ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கலாம் அவங்களை வெளியே கூட்டு போறோம் காலைல செஞ்சுட்டு அதை கொட்டிட்டு திருப்பி செஞ்சு எடுத்துட்டு வந்தோம் அது ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னா நேத்து எங்க போய் மாட்டிக்கிச்சு மக்களே இப்ப நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் ஆக்சுவலி இது காஷ்மீர்ல ஒரு இடத்துல இருக்கு செம்மையா இருக்கு ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம முதல்லயும் கார்டன் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ஒரு கார்டன் மிஸ் பண்ணிட்டோம் மக்களே ஆமா நாங்க கொஞ்சம் லேட்டா கிளம்பனால இந்த கிளம்புறாங்களா மக்களே நான் எழுந்துட்டேன் நான் மேக்கப் பண்ணேன் இவங்க கிளம்பாம மேக்கப் பண்றாங்க ரெண்டு பேரும் நீங்க தான் பண்ணீங்க நான் மேக்கப் காட்டன் வாயிலே குத்திறேன் ஓகே ஆக்சுவலா இது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மழைக்காலம் மேகம் இருக்கும் பின்னாடி மழை இருக்கும் அதுக்கு மேல மேகம் இருக்கும் அதுக்கு மேல நல்லா இருக்கும் மாயம் இல்லை மந்திரம் இல்லை எதுவும் இல்லை இப்ப பாருங்க மக்களே ஒருத்தன் வந்து வித்த காட்ட போறான் லக்கி பூச்சா பாருங்க பூச்சா வாங்க பூச்சா என்ன பொட்டானிக்கல் கார்டன் இப்ப கிளம்பியாச்சு நீங்க யாரும் என்ன தப்ப நினைக்க வேணாம் என்ன அண்ணனுக்கு தெரியல கண்ணாடி போட்டு சுத்துறாரு எப்படி பார்த்தாலும் போட்டு வரமாட்டாங்களா என்கிட்ட வரமாட்டாங்களா என்ன பேச மாட்டாங்களா என்ன நான் இலச்சி நான் உங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டேனா ஆமா டென்ஷனா இருக்காங்க கிளைமேட் இங்க நல்லா இருக்கிறதுனால பிளவர் எல்லாம் நல்லா வருதுன்னு நான் நினைச்சிருக்கேன் அறிவு இருக்கா இப்ப என்ன அழுது என்னடி பிரோஜனம் அப்படியே சொன்னேன்
அப்ப என்னது கண்ணை கசை நிக்கிற கண்ணுல விழும் உனக்கு எரும மாடு ஏய் திருடு தப்புடி எரும மாடு கேட்டா நான் தான் வாங்கி கொடுப்பேன் காஷ்மீரும் தமிழ்நாடும் நண்பர்கள் ஃப்ளவர் கேட்டா அவங்க கொடுக்க மாட்டாங்க ஃப்ளவர் கேட்டா கொடுப்பாங்க உடனே திருடுனா புடிச்சு ஜெயில தான் போடுவாங்க சொல்லிருவேன் திருடிட்டாங்க மன்னிச்சுங்க எங்க வீட்ல எங்க ஊர்ல வச்சு நீங்கடா உங்க கிட்ட இருந்து திருடுன்னு கீழே எழுதிடுறேன்னு சொல்லி உங்களுக்கு வேணா குழந்தை வளர்ப்பு பிரியா ஒரு மாசம் வச்சு கான்டாக்ட் பண்ணுங்க அதுக்குள்ள பூலாம் வளர்த்துருவேன் காஷ்மீரின் குழந்தை வளர்ப்பு பிரியா பூலு லூசுடி நீ இப்பயே மறைக்கிற இப்ப திட்டேன் ஏய் பயன்கட்டி கூட்டு செடி வெட்ட ஆள் இல்லையா சின்ன பையன் கூட டூர் வந்து தப்பா போச்சு நாட்டுக்கு நல்லது சென்னையில மரம் பாத்தினே போனாரு கைய கால வயசு சும்மா இல்ல கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா ரெண்டு பேரும் ஜெயில தான் உட்கார் வீடியோல ஃபர்ஸ்ட் ஷாட் அவுட் ரவுடி பில்லன் நிஷு காட்டன் செகண்ட்ஸ் லவ்லி கப்பிள் லக்கி கியூட் அஸ் ஆல்வேஸ் அப்படினு கமெண்ட் பண்ணிருக்காங்க थैंक यू டா அடுத்து ஷாட் அவுட் ஸ்வாதி ரமேஷ் ஃபன் ஓவர்லோட் லக்கி அஸ் சேஃபா பாத்துக்கோங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க லக்கி சம கியூட் லவ் யூ லக்கி பட்டு அப்படினு இருக்காங்க லாஸ்ட் ஷாட் அவுட் ரம்யா ஸ்ரீநிவாசன் வியூ சூப்பரா இருக்கக்கா என்ஜாய் பண்ணுங்க ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் வீடியோ அக்கா லக்கி ஸ்மைல் ஆல்வேஸ் கியூட் லவ் யூ அக்கா அண்ணா அப்படினு சொல்லிருக்காங்க थैंक यू செல்ல